ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம அரிஃபுரேட்டா சீசன் 3 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். போன எபிசோட்லாம் பார்த்துட்டு இந்த எபிசோடுக்கு வாரீங்கன்னா இந்த அனிமி சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னு நம்புறேன். வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலுக்கு புதுசா வந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கோட லிங்கை என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னோட ஜேர்னி அஜிமியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இப்பவும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. நாங்கள் ஒரு டெசர்ட்டை நோக்கி போனோம். அது ரொம்பவும் சூடா இருந்துச்சு. கிரேட் லேப்ரின்தா இருக்கிற கிராண்ட் கூரன் வால்கனோ அதை விடவும் ரொம்பவும் ஹாட்டா இருந்துச்சு. அப்பந்தான் டீமன் அஜிமி முன்னாடி வந்து அவனை தாக்குறாங்க. மியூ ரொம்பவும் கியூட்டா இருந்தான். கோஸ்டல் சிட்டி ஆஃப் எரிசன்ல நாங்க விசிட் பண்ணும் போது மியூவோட மதர் ரேமியாட்ட அவளை ரீயூனிட் பண்ணிட்டோம். அது ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்கா இருந்துச்சு. அவளை பார்க்கும் போதும் எனக்கும் ஒரு சைல்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் கிரேட் லேப்ரின்தா இருக்கிற மெல்சியூனுக்கு சப்மரீனை பயன்படுத்தி நாங்க போனோம். சன்கன் ரூயின்ஸை தேடி போன வேட்டை ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அண்டர்சியோட எக்ஸ்பிளோஷன் லேப்ரின்தையே ஒரு வழி பண்றது மட்டும் இல்லாம அது நடக்கும்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. இருந்தாலும் ஹஜிமியும் ஷியோவோட ஃப்ரெண்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இன்னும் அங்க சேஃபா தான் இருந்துட்டு இருக்காங்க. மியூவை நாங்க திருப்பியும் வந்து பாப்போம்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு எரிசனை விட்டு நாங்க கிளம்புனக்கு அப்புறம் லீலினாவை நாங்க திருப்பியும் பார்த்தோம். ஹேலியா கிங்டத்துல போர் நடக்கிறதா அவ எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணான். அது ஒரு டீமன் இன்வேஷனா இருந்துட்டு இருந்துச்சு. அஜிமிய ஏற்கனவே தாக்குனவன் அந்த இடத்துல இருந்தான். ஹஜிமி காட் அப்போஸ்டில் சொல்ற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சண்டை போட்டான். ஆக்கியோவும் டியோவும் சேர்ந்து ஒரு பெரிய எக்ஸ்பிளேஷனை உருவாக்குனாங்க. அஜிமியோட பவரை அன்னைக்குதான் அவன் ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தான். நான் அங்க போவதுக்குள்ளேயே அந்த டீமன் காய் அஜிமியோட கிளாஸ்மேட்டை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். கையோரி இறந்து திருப்பியும் ரீபன் ஆகி வந்துட்டான். நாங்க இப்போ அல்டினா ஃபாரஸ்ட் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அதுவும் ஏர்ஷிப் ஃபென்ரீர் மூலமா. இன்னும் எங்களுக்கு ரெண்டு கிரேட் லேப் மீதி இருந்துட்டு இருக்கு. அதை நாங்க குடி சீக்கிரத்துல கான்க்யூர் பண்ணிட்டேன்னா ஹஜிமி கூட நான் ஒன்னாய் இருக்கணும் சொல்ற கனவு நிறைவேறும். யூ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? அதை நான் உன்ட்ட சொல்லவே மாட்டேன்னு கதை ஆரம்பிச்சிட்டு இருக்கும். லில்லி, உன்னை இம்பீரியல் கேபிட்டல்ல நான் டிராப் பண்ணட்டுமா? உன்னோட டெஸ்டினேஷனும் எங்களோட டெஸ்டினேஷனும் வேறையா இருந்துட்டு இருக்கு. ஹோல்சேர் எம்பையரை மீட் பண்ணதுக்காக தான் நீ போயிட்டு இருக்க. எம்பையரை நான் பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துட்டு இருக்கு. மிஸ்டர் நாகுமா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அங்க இருக்கிற சிட்டிசன்ஸ் என்னதான் ஹியூமன்ஸா இருந்தாலும் ஹெய்லியாவை கம்பேர் பண்ணும்போது அந்த கண்ட்ரி கொஞ்சம் வித்தியாசமா இருந்துட்டு இருக்குன்னு. ஹோல்சேர் ஒரு மிலிட்டரி ஸ்டேட்டாவும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான மெர்ச்சனரிஸும் அட்வென்ச்சர்ஸும் அந்த இடத்துல கேதர் பண்ணி அவங்க இஷ்டப்படி அவங்களோட எனிமீஸ கொல்றதையும் திருடுறதையும் தான் அவங்களோட பொழுதுபோக்காவே வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் தான் ரொம்ப முக்கியமா இருந்துட்டு இருக்கு. அவங்களோட ஐடியாலஜி படி பிரிசனர்ஸையும் ஸ்லேவ்ஸையும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லேவ்ஸ்னா கண்டிப்பா அவங்க பீஸ்ட் மேன தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹெய்லியா கிங்டத்தை விடவும் இது ரொம்பவும் வித்தியாசமா இருந்துட்டு இருக்கு. ஆனா அங்க இருக்கிற ரேஸ் எல்லாருமே ஒன்னா எப்பவுமே ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் சொன்னோன்னு அது உண்மையே கிடையாது. மேஜிக்கே இல்லாத பீஸ்ட் மேன காட் ஈவில் சொல்லிட்டு கருதி அவங்கள நிராகதியா விட்டுட்டாங்க. ஹெய்லியா பிரின்சஸ் ஷியா உங்க மேல எந்த கோபத்திலையும் இல்ல. அவ இம்பீரியல் சோல்ஜர் மேலதான் ஏற்கனவே கடுப்புல இருந்துட்டு இருக்கா. அது எனக்கு தெரியாது. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்ல முடியுமா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு ஆசைப்படுறேன். ஷியா, அவங்கள்ட்ட நடந்த விஷயத்த சொல்லு. மிஸ்டர் ஹாஜிமியும் மிஸ் யூவும் என்ன சந்திக்கிறதுக்கு முன்னாடி வெர்பியன்ல இருந்து எங்களை விரட்டி விட்டாங்க. நாங்க ஃபாரஸ்ட் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இம்பீரியல் சோல்ஜர் எங்களை கண்டுபிடிச்சு என்னோட ஃபேமிலியை சேர்ந்து அதிகமான பேரை கொன்னது மட்டும் இல்லாம அதிகமான பேரை அவங்க கூட கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மான்ஸ்டர்ஸும் எங்களை அதிகமா அட்டாக் பண்ணிச்சு. இது எல்லாமே என்னோட தப்பு தான். ஷியா, இது உன்னோட தப்பே கிடையாது. மேஜிக்கே இல்லாத பீஸ்ட் மேனை எக்ஸிக்யூட் பண்ணதுதான் வெர்பன்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சான ரூலாவே இருந்துட்டு இருக்கு. எம்பையர் தான் பீஸ்ட் மேன்ஸை ஸ்லேவ்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? மிஸ் ஷியா, எம்பையருக்கு போனதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா போய் செக் பண்ணுவேன். ஆனா இருந்தாலும் அவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். நகுமா, லேப்ரின்தை காப்பாத்துறத நம்ம அப்புறமாட்டி பாத்துக்கிடுவோம். இப்ப நம்மளுக்கு பீஸ்ட் மேனை காப்பாத்துறதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியம். கோக்கி, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பீஸ்ட் மேனை ஸ்லேவ்ஸா யூஸ் பண்றது நேச்சுரலா இருந்துட்டு இருக்கு. அனதர் வேர்ல்ட்ல இருந்து வந்த நம்ம தேவையில்லாம தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாது. உனக்கு இதுல காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டா நீ தாராளமா உன் இஷ்டத்துக்கு நீ என்னனாலும் பண்ணிக்கோ. நான் நிறுத்த போறது கிடையாது. அவன் கவலையோட அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். இங்க இருக்கிற பீப்புள் எல்லாரையுமே இவன் ஈஸியா வேண்டாம்னு சொல்லிட்டு விடுவான் நான் நினைச்சு கூட பாக்கல. பீஸ்ட் மேனை பத்தி தான் பேசிட்டு இருக்கியா? நான் பீஸ்ட் மேனை மட்டும் பேசல, இங்க இருக்கிற மத்த பீப்புளை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். காட பத்தி இருக்கிற உண்மை எல்லாம் தெரிஞ்சும் அவன் எதுக்காக எதுவுமே பண்ணாம இருக்கான்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் எதுக்காக இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கானா? அவன் கூட இருக்கிற அன்பானவங்க எல்லாருமே எக்காரந்து கொண்ணும் செத்துறக்கூடாது, அவங்களை கடைசி வரைக்கும் உயிரோட வச்சுக்கணும் சொல்றதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். இதை ஏற்கனவே அவன் உன்ட்ட ஒரு வாட்டி சொல்லவும் செஞ்சிருக்கான்ல. நீ இப்போ ஃபீல் பண்றதுதான் அவன் ஸ்டார்டிங்லயும் ஃபீல் பண்ணான். அவன் எந்த மாதிரி இன்சல்ட் எல்லாம் வாங்கியிருக்கான்னு சொல்றத அவன் மனசுக்குள்ளேயே தான் அவன் வச்சிட்டு இருக்கான். அதுக்காக காட கொல்றனாலயோ இந்த உலகத்தை காப்பாத்துறனாலயோ
எதுவுமே மாற போறது கிடையாது. அவனோட நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸோட உயிரை காப்பாத்ததுக்காக தான் அவனோட பவரை இப்ப அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஏதோ ஒன்னு நடந்துட்டு இருக்கும். என்னன்னு வந்து கேட்டனா, ரெண்டு பொண்ணுங்க வேகமா ஓடிட்டு இருக்க அவங்கள துரத்திட்டே இம்பீரியல் சோல்ஜர்ஸும் வேகமா வந்துட்டு இருப்பாங்க. இந்த பெரிய கேரேஜ பார்க்கும் போது எம்பையரை சேர்ந்த அவங்க ஸ்லேவ்ஸ கேப்சர் பண்றதுக்காக யூஸ் பண்றதா சென்னை லில்லி சொன்னோட, நம்ம உடனே அவங்களை காப்பாத்தியே தீரணும். ஏய் நகுமோ, நீ வேணா அவங்களை கண்டுக்கிடாம விடலாம், என்னால அப்படி பண்ணாம இருக்க முடியாது. ஷியா, இவங்களை உனக்கே தெரியுமா? எனக்கு இவங்களை நல்லாவே தெரியும், எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. மிஸ் லானாவும் மிஸ் மீனாவும் தான் சொல்லிட்டு அவ சொன்னோட, எனக்கும் தெரியும், நான் பார்த்ததை விடவும் இவங்க ரொம்பவுமே சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஒரு வீக்கான உமனா இருந்துட்டு இருக்காங்க. இம்பீரியல் சோல்ஜர் அவங்களை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அவங்களை காப்பாத்தியே ஆகணும். யார பார்த்து நீ வீக்குன்னு சொல்லிட்டு இருக்க? அவங்க ஹாலியாவை சேர்ந்தவங்க, கொஞ்சம் நீ அங்க பார்க்க முடியுமா? இம்பீரியல் சோல்ஜர்ஸ் சேர்ந்தவங்க எல்லாருமே தலை தனியா முண்டை தனியா இருந்துட்டு இருப்பாங்க. அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே தூண்டில் போட்டு அந்த இடத்தை நோக்கி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கேன்னு ஒரு சோல்ஜர்ஸ் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். ஒரு ஆரோ அவன் தலைய துண்டா தொலைச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மீனா அவளோட பிளேட பயன்படுத்தி ஒருத்தன் தலைய துண்டா வெட்டிட்டு இருக்க. இதுதான் ராபிட் மேனோட பவர் சொல்லுவாங்களா? ராபிட்ஸ பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துட்டு இருக்குன்னு பார்த்து நடுங்கிட்டு இருக்க ராபிட் மேன் எல்லாருமே, ஷியா ஒன்னே மாதிரி தானே இருப்பாங்கன்னு நினைச்சேன். அவங்களோட ட்ரைனிங்கோட ரிசல்ட் தான் இது. ஏற்கனவே மிஸ்டர் ஹாஜிமே அவங்களுக்கு ஆர்ஷா ட்ரைனிங் ரெஜிம் என கொடுத்தனாலதான் அவங்களோட மேஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமா இப்ப அவங்க இந்த மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. சோ அப்பனா இது எல்லாத்துக்கும் இவன் தான் காரணமானு அவங்க எல்லாருமே பார்த்து மறைச்சிட்டு இருக்க. லானாவும் மீனாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இம்பீரியல் சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே தாக்கி அழிச்சிட்டு இருக்க. மீனா தனியாவே இருந்து ரெண்டு சோல்ஜரோட தலையை வெட்டிட்டு இருப்பா. லானா மூணு பேரோட தலையை வெட்டிட்டு இருக்க. ஒரு சோல்ஜர் பின்னாடி இருந்து அவனோட மேஜிக் பயன்படுத்தி யூஸ் பண்ண போற நேரத்துல திடீர்னு அவன் வெடிச்சு சிதறிட்டு இருப்பான். பாஸ் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு அவங்களுக்கு அஜிமி அந்த இடத்தை நோக்கி வந்த விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கும். உன்னால சைக்கிக் பவரை யூஸ் பண்ண முடியுமா? அவங்க பிசிக்கல் அட்டாக்கை பயன்படுத்தி யூஸ் பண்ற நேரத்துல நம்மளோட மேஜிக்கை யூஸ் பண்றதுதான் அது கரெக்டா இருக்கும். சோ அப்ப நீ இவ்வளவு நேரமா அந்த ஐ பேட்ச் போட்டுட்டு இருக்கிறது, நான் என்ன நினைச்சேன் உனக்கு கண்ணு கிடையாது, ஐ பேட்சை பயன்படுத்தி மறைச்சு வச்சிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் அது ஃபேஷனுக்காக போடப்பட்டதுன்னு எனக்கு தெரியுது. ஒன்னே மாதிரி ஒரு காமெடி பீஸை நாங்க பார்த்ததே இல்லை. யாரை பார்த்து நீங்க காமெடி பீஸ் சொன்னீங்கன்னு அவனோட கண்ணை பயன்படுத்தி அவன் சுட்டுட்டு இருப்பான். சுட்டுட்டான், என் குண்டியிலேயே சுட்டுட்டான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து கத்திட்டு இருப்பாங்க. ஏர்ஷிப்பா இருக்கிற ஃபென்ட்ரீர்ல இருந்து நகுமாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல இருந்து குதிச்சிட்டு இருக்க. சிசுசுசு, இவங்களை நான் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது. இவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஏலியன்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் நாங்க எல்லாருமே ஏலியன்ஸ் சொல்லிட்டு நீ சொல்ல வரியா? ஆனா நம்ம டிராகன் மேனா தானே இருந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம அன்னோனான பேசனதான் இப்ப நம்ம மீட் பண்ண போறோம்னு அவங்க பார்த்துட்டு இருக்க. பாஸ் உங்களை திருப்பி பார்த்ததுல எங்களுக்கு சந்தோஷம். மேல இருந்து குதிச்சு இந்த இடத்தை நோக்கி வருவீங்க நாங்க நினைச்சு கூட பாக்கல. உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எல்லாருமே ரொம்ப ஃபன்னா சண்டை போட்டு இருந்ததுனாலதான் தேவையில்லாம உங்க விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு மேல இருந்து நான் பாத்துட்டு இருந்தேன். நீங்க எல்லாருமே ரொம்பவும் இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நீங்க எல்லாருமே ரொம்பவும் சேஃபா இருந்துட்டு இருக்கீங்க. பேர் நீ பாக்குறதுக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்க. ஃபாதரும் மத்தவங்களும் எங்க போனாங்க? எதுக்காக நீங்க இம்பீரியல் சோல்ஜர்ஸ் கூட சண்டை போட்டுருங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரி. நம்ம ரெஸ்ட் எடுத்து பொறுமையா நான் உங்க கூட பேசணும்னு ஆசைப்படுறேன். அது பேர் கிடையாது, பால்ட் ஃபீட் த எக்ஸிகியூஷனர். அடுத்த வாட்டி தப்பு இல்லாம அதை சொல்ல நீங்க கத்துக்கோங்க. மிஸ் லானா நீங்களும் பாக்குறதுக்கு ரொம்பவும் ஷியா. அது என் பேரு லானா கிடையாது, லானி ஃபெரினா த ஸ்விஃப்ட் கேல், மீனா ஸ்டெரியா த ஸ்கை பிரேக்கர் தான் என்னோட பேரு, நெசாட்ரம் த புட்சர் சொல்றதா என்னோட பேரு, ஜசோலியஸ் த பேண்டம் சொல்றதா நான், ஜோர்டண்டர் த சைலண்ட் பிரல் சொல்றதா நான் சொல்லிட்டு அவங்களோட பேரையே அவங்க பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி வச்சிட்டு இருக்கு. எங்களோட டிரைபை சேர்ந்தவங்க பத்து நாளா ஒரேடியா இருந்து டிஸ்கஸ் பண்ணி ரெண்டு நேம்ஸ் நாங்க உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அதுல எதை டிசைட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. பாஸ் உங்களுக்கு எது பிடிக்கும், ரோண்டோ த கிரிம்சன் பிளாஷா இல்ல மேட் ஒயிட் கிளாஸா? எனக்கு தெரிஞ்சு ரோண்டோ ஆஃப் த கிரிம்சன் பிளாஷ் தான் உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கும். பாஸ் மேட் ஒயிட் கிளாக்கு தான் நான் ஓட் பண்ணிருக்கேன். எதுக்காக தேவையில்லாத பேசிட்டு இருக்க? ரோண்டோ ஆஃப் த கிரிம்சன் பிளாஷ் தான் பாக்குறதுக்கு ரொம்பவும் பொருத்தமா இருக்கும். வானத்துல இருந்து அதிகமான வெப்பன்ஸை பயன்படுத்தி தாக்குறதுனால கிரிம்சன் பிளாஷ் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும். நம்ம பாஸோட ஒயிட் ஹேருக்கும் பீஸ்ட் மாஸ்டரோட திறமை அவனுக்கு இருக்கிறனால மேட் ஒயிட் கிளான்னு சொல்லிட்டு பேர் வச்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லிட்டு எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு பேரை அவங்களே தேர்ந்தெடுத்துட்டு இருக்க. டன்கூச்சியும் சிசுக்குவும் அங்க நடக்கிற எல்லாத்தையுமே கலாய்ச்சி நக்கல் அடிச்சு சிரிச்சிட்டு இருப்பாங்க. சிசுக்கு, நீ பாக்குறதுக்கு ரொம்ப கூலான கேலா இருந்த, உனக்குனே ஒரு ரிபனை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்ச நேரத்தை அதை உன் தலையில நான் கெட்டி விடலான்னு ரெடி பண்ணிருக்கேன். தங்கூச்சி, உன்னோட ஹைட்ட 5 சென்டிமீட்டர் நான் குறைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன். என்னைய நீங்க கலாய்ச்சிங்க, கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு பயங்கரனா என்னன்னு நான் காட்டுறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவன் கோபத்துல பொங்கிட்டு இருக்க. பன்னி பீப்புள் எல்லாத்தையுமே அவனோட ஷிப்ல ஏத்திட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பீஸ்ட் மேன் எல்லாரையுமே அவங்க கேப்சர் பண்ணிட்டு
இருக்காங்க. அதுலயும் கண்டிப்பா ஃபாரஸ்டுக்குள்ள டீப்பா எம்பையரை சேர்ந்த சோல்ஜர்ஸ் இருக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. பார் என்கிட்ட இப்ப என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லு. பஸ் அது பேர் கிடையாது, பாட்ஃபீல்ட். சரி பாட்ஃபீல்ட் என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்லு. எம்பையர் மட்டும் இப்ப எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, மான்ஸ்டர்ஸ் அதிகமான டீமன்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. அவங்ககிட்ட இருந்து நாங்க தப்பிச்சு எங்களோட வெப்பன்ஸ் பயன்படுத்தி மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நாங்க வேட்டையாடணும். எங்களோட டிஃபென்ஸ் அடிப்படையில ரீக்ரூப் அடைஞ்சு ட்ரைபோட டிசிஷன் படி நாங்க செட்டில்மெண்ட் மூலமா எல்லாத்தையுமே தீத்து கட்டலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்க நேரத்துலதான் டைமிங் எங்களை மோசம் பண்ணிச்சு. இம்பீரியல் சோல்ஜர்ஸ் எங்க முன்னாடி வந்தாங்க. அவங்க எங்களை தாக்க வரல, எங்களோட பீப்பிள கிட்னாப் பண்ணதுக்காக தான் வந்தாங்க. ஏற்கனவே நாங்க கேப்சர் பண்ணி வச்சிருக்கிற இம்பீரியல் சோல்ஜர்ட்ட நாங்க கேட்கும் போதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான அன்னோனான மான்ஸ்டர் எம்பையரை ரேம்பேஜ் பண்ணிச்சான். அதனால கேபிட்டல்ல அதிகமான லாஸ் ஏற்பட்டுச்சான். அந்த லாஸ் எல்லாத்தையுமே சரி கட்டதுக்காக எங்களை லேபரா வேலை பார்க்க சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க பண்ண எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு. அதனால ஏற்கனவே அவங்க கேப்சர் பண்ணி வச்சிருக்கிற எங்களை மாதிரி இருக்கிற ரேபிட்மேன் எல்லாரையுமே எங்களோட சீஃபோட உதவியோட எலிட் ட்ரூப்ஸ் ஒன்ன உருவாக்கி கேபிட்டல் நோக்கி அவங்கள அனுப்பி வச்சோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, கேபிட்டல் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்ககிட்ட நாங்க கரெக்டா கான்ட்ராக்ட்ல ஈடுபடவும் முடியல. கண்டிப்பா அங்க ஏதோ ஒண்ணு பயங்கரமா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நாங்க ஒரு புது ட்ரூப்ஸ் உருவாக்கி கேபிட்டலுக்கு போலாம்னு சொல்லிட்டு தான் நாங்க முடிவு பண்ணி வச்சிருந்தோம். கேபிட்டல்ல எங்களுக்கு கிடைச்ச இன்டல் படி ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பெரிய கேரேஜ் பயன்படுத்தி டிரான்ஸ்போர்ட் பண்றதா நாங்க கேள்விப்பட்டோம். அதனாலதான் அவங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணோம். பால்ட்ஃபீல்ட் எங்க கூட நீங்க வரதுக்கு தயாரா இருக்கீங்களா? நாங்க இப்போ எம்பையரை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். மிஸ்டர் ஹாஜிமே, நீங்க கிரேட் லேப்ரின்த நோக்கி போக்கஸ் பண்றதா உங்களுக்கு நல்லது. கேம் அவங்களோட ட்ரூப்ஸ் நினைச்சு உனக்கு எந்த விதமான கவலையும் இல்லையா? உன்னோட ரேபிட் இயர்ஸே இங்க நடக்கிற எல்லாத்தையுமே தெல்ல தெளிவா காட்டிட்டு இருக்கு. எதுக்காக போர்ஸ் பண்ணி நீ சிரிச்சிட்டு இருக்க? நீ கவலைப்பட்டினா அதை டைரக்டா எங்க முன்னாடி வந்து சொல்லு. இது எல்லாத்தையுமே எதுக்காக நீ ஹோல்ட் பண்ணி உன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க? இப்போ உன்னோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றத யூஸ்வலா நீ சொல்லதுக்கான டைம் வந்துட்டு. நான் ஃபர்ஸ்ட் உன்னை மீட் பண்ணும்போது நீ ஒரு வெக்கமே இல்லாத ஷியாவா தான் இருந்துட்டு இருந்த. இப்ப நீ ரொம்பவும் மாறி போயிட்ட. என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னோட பெஸ்ட நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அதை எப்படி சொல்ல, நீ எனக்கு ரொம்பவும் பிடிச்சவதான். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் உன்னோட துன்பத்தை எல்லாத்தையுமே விளக்கிட்டு எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும் தான் ஆசைப்படுறேன். இப்ப உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே நீ வெளிப்படையா சொல்லதுக்கான டைம் வந்துட்டு. என்னோட ஃபாதரையும் அவங்களோட ட்ரூப்ஸையும் நினைச்சு நான் கவலைப்பட்டு இருக்கேன். அவங்கள திருப்பியும் சேஃபா பாக்கணும்னு தான் ஆசைப்பட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு வெக்கமே இல்லாதவளே கிடையாது. இப்பதான் ஷியா ரொம்ப நார்மலா வந்துட்டு இருக்கா. அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்துட்டு இருக்குன்னு கையோறி புலம்பிட்டு இருக்க ஹோல்சர் எம்பையரோட பிரிசன்ஸ் எல்லாத்தையுமே காட்டிட்டு இருப்பான். ஒரு பிரிசனுக்குள்ள ஒரு ஈவிலான ரேபிட் ஒண்ணு உட்கார்ந்து இருந்துட்டு இருக்கும். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். லேட்டஸ்டா ரிலீஸ் ஆகிற அனிமிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பாப்போம். பாய்.